விருப்பங்கள் நிறைந்த த்ரில்லர் திரைப்படம் கார்பன். உங்கள் PS Value OTT ஆப்பில். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்ன மாதிரியான மாற்றங்களை முதல்ல கொண்டு வந்திருக்குது, கொண்டு வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த மசோதாக்குள்ள நாம போவோம். அதாவது இப்ப குறிப்பா வந்து பெண்கள் இடஒதுக்கீடு எதனால ரொம்ப அவசியப்படுது அப்படின்னு நம்ம பல ஆய்வுகள் பல ஆண்டு காலமா செய்ததன் விளைவா பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்காம அரசியல் தளம் அமைய பெறதுல நிறைய சிரமங்கள் இருக்கு. அதனால இந்த இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய கட்டாயம். இப்போ நாம வந்து ஷெட்யூல் கம்யூனிட்டிஸ்க்கு எப்படி இடஒதுக்கீடு கொடுத்து அவங்களை உயர்த்தி பிடிக்கிற இடத்துல ஒரு அரசியல் தளம் அமைக்க பெற்றுச்சோ, அது மாதிரி பெண்களுக்கும் கொடுத்தா ரிசர்வேஷன் கொடுத்தாதான் அவங்க அந்த ஃபீல்டுக்குள்ள வர முடியும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அதனால அந்த முடிவுக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் திரு தேவகவுடா அவர்கள், காங்கிரஸ் கட்சி மற்றும் திரு வாஜ்பாய் அவர்கள் இன்னும் எல்லாருமே அதுக்குண்டான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்தாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதை வாக்கெடுப்புக்கே கொண்டு வந்தாங்க. ஆனா வந்து ஒரு அவையில வெற்றி பெற்றது, இன்னொரு அவையில வெற்றி பெறல. ஆகையால இப்ப மீண்டும் பாஜக அதை வந்து டேபிள் பண்ணியிருக்காங்க. இப்ப மிருகபலத்தோட இருக்கக்கூடிய ஒரு பாஜக லோக்சபால நிச்சயமா இதுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காங்கிரஸ் கட்சி வந்து நிச்சயமா இதுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய பார்வை. பிற கட்சிகள் அவங்க முடிவுகள் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமா வந்து இந்த மசோதா வந்து சட்டமா ஆகணும், வெற்றி பெறணும். இது வந்து குறிப்பா வந்து பல ஆண்டு காலம் வெயிட்டிங்ல இருக்கு. எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனுக்கும் இதுல வழிவகை பண்ணப்பட்டிருக்கு. ஆகையால இந்த இடஒதுக்கீடு மசோதாங்கிறது பல ஆண்டு காலம் பெண்களுடைய எதிர்பார்ப்பு. லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல நாம வந்து 33% இடஒதுக்கீடு காங்கிரஸ் கட்சி மத்திய சட்டமா கொண்டு வந்தது. அதன் பின்னர் எல்லா மாநில அரசுகளும் அதை பின்பற்றினாங்க. அதன் விளைவு என்னன்னா, இன்னைக்கு அதை 50% காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ஆட்சி காலத்துல உயர்த்துச்சு. அது வந்து நடைமுறைக்கு வரும்பொழுது இன்னைக்கு லோக்கல் பாடியில ஃபுல்லா பாத்தீங்கன்னா 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுத்தா அதிகமான பெண்கள் வந்து அந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்திலையும் முனிசிபல் கார்பரேஷன்ஸ் எல்லாத்திலையுமே இன்னைக்கு ஒரு நம்ம சென்னைக்கு கூட ஒரு மேயர் வந்து ஒரு பெண்ணா இருக்காங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு ஆளும் இடத்துல வரக்கூடிய ஒரு வாய்ப்பை லோக்கல் பாடி என்ஷோர் பண்ணது வந்து 50% ரிசர்வேஷனால தான். இல்லைன்னா வந்திருக்கவே முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு எம்எல்ஏஸ் எம்பிஸ் வந்து அதிகமா பெண்கள் வந்து இந்த 33% கொடுக்கறதுனால 1/3 வர்றதுனால அதிகமான பெண்களுடைய பங்களிப்பு வந்து ராஜ்யசபா லோக்சபா எல்லா விதானசபா அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில சட்டமன்றங்கள்ல எல்லா இடத்துலையும் உறுதி செய்யப்படும். இதனால பெண்கள் பங்களிப்பு மட்டும் கிடையாது, பெண்கள் ஆளுமைகளை உருவாவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். ஆகையால இந்த சட்டம் வந்து இந்த மசோதா வந்து சட்டம் ஆகிறது வந்து ஒரு கட்டாயம் ஆகிறது. இன்னைக்கு அதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறத அனைத்து கட்சிகளும் வந்து உறுதுணையா இருந்து இதை நிறைவேற்றி தரணுங்கிறது என்னை போன்றவர்களின் தொடர் கோரிக்கையா இருந்து வருது. கட்சிகள் வந்து இதை நிறைவேற்றுவதற்கு ஓரளவிற்கு ஏகமனதா இருக்கிறாங்க. உங்களுடைய காங்கிரஸ் கட்சியும் கூட வந்து இதற்கு முழு ஆதரவுன்னு காலையிலேயே சொல்லிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு கேள்விக இன்னைக்கு வந்து அந்த டேபிள் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மசோதாவை கோத்ரூ பண்ணதுக்கு அப்புறம் நிறைய கட்சிகள் எழுப்புறாங்க, காங்கிரஸும் அந்த கேள்வியை எழுப்புகிறது. இது சென்சஸ் கணக்கு, பாப்புலேஷன் சென்சஸ் உடைய கணக்கு அப்படி எடுக்கும் பொழுதுதான் இந்த தொகுதி வரையறை இதையெல்லாம் செய்ய முடியும். அதன் பிறகுதான் இந்த மசோதாவே வரும் என்றால் இதை எப்ப அமலுக்கு வருதுன்னு தேதி குறிப்பிடப்படாமல் இருக்கிறது அப்படிங்கறத ஒரு முக்கியமான கேள்வியா எழுப்பி இருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதான், அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு டெக்னாலஜி எங்கேயோ பெரிய அளவுல வளர்ந்து நிக்கிற இந்த காலகட்டத்துல சென்சஸ்ங்கிறது என்ன அடிப்படையில சென்சஸ்னா, ஒரு தொகுதியில எவ்வளவு பெண்கள் இருக்காங்க எவ்வளவு ஆண்கள் இருக்காங்க வாக்காளர்கள், அதுதான் அதுல நிர்ணயம். இப்ப வாக்காளர்கள் வந்து நமக்கு தான் ஆண் பெண் எல்லாம் சென்சஸ் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு இல்லையா? ஏன்னா பார்லிமெண்ட், ஒவ்வொரு பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் எவ்வளவு பெண்கள் இருக்காங்க ஒரு தொகுதியில அப்படின்னு சட்டமன்ற தொகுதிகள்லயும் ஆல்ரெடி டேட்டா இருக்கு, பாராளுமன்ற தொகுதியிலும் டேட்டா இருக்கு. அது வந்து இப்போ சென்சஸ் அவைலபிள் சென்சஸ் இந்த இயர் வரைக்கும் இருக்குன்னா கரண்ட் சிச்சுவேஷன்ல எவ்வளவு இருக்குன்னு மட்டும் உறுதி பண்ணணும், அவ்வளவுதான்.
அது ஒரு அப்டேட் தான் தேவை, அதுக்கு ஒன்றும் பெரிய டைம் எடுக்க போறது இல்ல. இன்னொன்னு டீலிமிட்டேஷன். டீலிமிட்டேஷன் சொல்றதுன்னா இந்த 33% கொண்ட தொகுதிகள் பெண்களுக்கான தொகுதிகள் எதுவாக இருக்கும் என்று நிர்ணயிக்கப்படுவது. அந்த அந்த டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமா இருக்கிற தொகுதிகள் 50% மேல, 51% இருந்தா அது உடனே அது பெண் தொகுதின்னு நிர்ணயிக்கப்படும். 50% இருந்தா கூட நிர்ணயிக்கலாம். 50%க்கு கீழே இருந்தா அது எவ்வளவு சதவீதம் வரைக்கும் கீழே இருந்தா பெண் தொகுதிகளா நிர்ணயிக்கலாம்ன்ற ஒரு துணை சட்டம் இல்ல கைட்லைன்ஸ் தேவைப்படும். அது உடனே கொண்டு வரலாம், அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லை. இன்னொரு டைப் ஆஃப் டீலிமிட்டேஷன் என்ன சொல்றாங்கன்னா 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற ஒரு டீலிமிட்டேஷனும் வரவிருக்கு. அந்த டீலிமிட்டேஷனையும் இதுல குறிப்பிடுறாங்களான்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு வேணா கொஞ்சம் டைம் எடுக்கலாம், அதுவும் கூட இமிடியட்லி சாத்தியம் தான். ஏன்னா இப்ப வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 தொகுதிகள் கொண்டது ஒரு பாராளுமன்றம், அப்போ 3 தொகுதிகள் கொண்டது ஒரு பிரிப்பட்ட பாராளுமன்றம் என்று எடுத்துக்கொண்டா தமிழ்நாட்டுல ஒரு 9 to 10 seats இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி வட மாநிலங்கள்லயும் அந்த பாப்புலேஷன் பேஸ்ல சட்டமன்ற தொகுதி பிரித்து வைத்திருக்கும் பேசிஸ்ல உடனே கூட பண்ண முடியும். இந்த டீலிமிட்டேஷன்ல டெக்னாலஜி இன்னைக்கு வளர்த்து நிக்கிற இடத்துல டீலிமிட்டேஷன் ரொம்ப ஈஸி, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆகையால் இதற்கு ஆல்ரெடி சட்டத்துல இடம் இருக்கு. டீலிமிட்டேஷன் பண்ற அந்த வழிவகையெல்லாம் எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இருக்கு. ஆகையால அதுக்குண்டான அடிப்படை சட்டம் மட்டும்தான் தேவை. சோ அது அடிப்படை சட்டத்துல ஒண்ணுதான் இன்னைக்கு விமன் ரிசர்வேஷன் பில் டேபிள் ஆயிடுச்சு. இன்னொன்னு டீலிமிட்டேஷன் பில்லும் டேபிள் ஆகணும். அதுவும் இந்த 10 lakh ஒரு எம்பிங்கிற டீலிமிட்டேஷன் பில்லும் டேபிள் ஆயிடுச்சுன்னா ரெண்டுமே ஒரே நேரத்துல அவங்க டேட்டா அவைலபிள் டேட்டா வச்சே கிளியர் பண்ணலாம். எல்லாமே இமிடியட்லி பாசிபிள். இதெல்லாம் ஒன்றும் ரொம்ப வருஷங்கள் ஆகும்னு யாராவது சொல்றாங்கன்னா இந்த காலத்துல அது தவறான ஒன்று, அது ரொம்ப வருஷம்லாம் ஆகாது.